இது பீச் சைட்லலாம் விற்பாங்க இல்லையா, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு சொல்லிட்டு, அதுதான் இது. அதை நான் இன்றைக்கி வீட்டிலேயே நான் ட்ரை பண்ணேன். முத நாள் நைட்டே வந்து இந்த காஞ்ச பட்டாணியை ஊற போட்டுட்டேன். கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் ஊறுச்சு. ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 5-6 விசில் வர மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். வேக வச்ச கொண்டக்கடல அது, சாரி பச்சை பட்டாணி, அது பட்டாணி காஞ்ச பட்டாணி. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு இந்த இது பிரிஞ்சி லீஃபு எல்லாம் போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறம் இது வந்து மாங்காயும் ஒட்டு மாங்காயும் தேங்காயும் பொடியாக பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கடைசியாக போடணும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள், இது வெறும் மிளகாத்தூள் தான், அது கொஞ்சமாக போட்டுக்கிறேன். குட்டி ஸ்பூனால் தான், பெரிய ஸ்பூனால் போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். பட்டாணியில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் தான் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இதில் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கணும். ரொம்ப போட்டுறக்கூடாது உப்பை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 1-5 நிமிஷம் வதக்கணும். பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அதில் வேக வச்ச அந்த பட்டாணியை தண்ணியோடைய அந்த பட்டாணி தண்ணியோடைய இதில் ஊற்றிடணும். ஏன்னா இது கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தளத்தளன்னு கொதிக்குது. இப்போ கொதிக்கும் போதும் நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அந்த பட்டாணி. ஏன்னா இது காஞ்ச பட்டாணின்றதுனால ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர்லேயுமே 3 விசில்லாம் பத்தாது. ஒரு 6-7 விசிலுக்கு மேலே வச்சாதான் அது நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துட்டு அது மேலே இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த தேங்காய் மாங்காய் அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அதில் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பீச்சில் விற்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், சுவையான பட்டாணி சுண்டல் ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.